உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு மேல எப்ப போய் எங்க சாப்பிட போறீங்க? இருங்க, இங்கே சாப்பிட்டு போலாம். தம்பி, என்ன யோசிக்கிறீங்க? நீங்க வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. சொன்னாலும் நான் விட மாட்டேன். இன்னைக்கு இங்கே தான் சாப்பிட்டு போறீங்க. மடி பாரதி, சொல்லுமா? சாப்பிட்டு போங்க. மரதா, என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? தம்பிக்கு சாப்பிட்றது எல்லாத்தையும் எடுத்து வை, போ. மடி பாரதி, தம்பி அழைச்சிக்கிட்டு போய் துண்டு எடுத்து கொடுத்து கை கால்லாம் கழுவிட்டு வர சொல்லு. போ, தம்பி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. போங்க. சரி சார். பாரதி, என்னாச்சு? ஏன் அப்படி நடந்து வரீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்னன்னு தெரியல ஆதி, ரொம்ப நேரமாவே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. வலி கொஞ்சம் சிவியரா இருக்கு. நடக்கும் போதுதான் ரொம்ப வலிக்குது. என்ன பாரதி, இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க? சரி, காலை காட்டுங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஐயோ, வேணா ஆதி, பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன். பாரதி, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? இப்ப எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிறீங்க? முதல்ல காலை காட்டுங்க. என்ன அதே பேசுறீங்க? என் காலை போய் நீங்க தொடறதா? அதெல்லாம் வேண்டாம். வீட்டுல யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இதுல என்ன இருக்கு பாரதி? காலில் ஏதோ குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. சரி, என்னன்னு பாக்கலாம்னு கேட்டா தேவையில்லாம பேசுறீங்க. முதல்ல காலை காட்டுங்க. ஐயோ, வேணா ஆதி, சொன்னா கேளுங்க, நான் பாத்துக்கிறேன். பாரதி, இப்ப நீங்க காலை என்கிட்ட காட்ட போறீங்களா இல்ல மாமனாரை கூப்பிட்டு சொல்லவா? ஐயோ வேணா. என்ன ஆதி, நீங்க சொல்ற பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சதா? ஓஹோ, அப்படியா? என்ன பாரதி, கோச்சிக்கிட்டீங்களா? பரவாயில்ல, கோச்சுக்கோங்க கோச்சுக்கோங்க. எப்படி, அந்த முள்ள காலையிலக்குள்ள எடுத்துருவீங்களா? பாரதி, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. எனக்கெல்லாம் ஒன்றும் ஓகே இல்ல, வலிக்குது. இப்ப பாருங்க, ஒரு நிமிஷத்துல எடுத்துறேன். ப்ளீஸ் ஆதி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓகே. ஆதி, நீங்க இங்க வந்த நாள்ல இருந்து கண்டினியூஸா உங்களை சுத்தி ஏதோ தப்பா நடந்துகிட்டே இருக்கு. ஷோ பாரதி தாயே,
அம்மா, மறுபடியும் முதலேந்து ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். ஆதி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த விஷயத்த நான் திரும்ப திரும்ப பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் இப்ப பேசியே ஆகணும். சரி பாரதி, சொல்லுங்க என்ன பேசணும். ஆதி, உங்களை யாரு அடிக்கடி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு எப்பவும் ஏதோ ஒரு கெடுதல் இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆதி, என்ன நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாமே எந்த காரணமும் இல்லாம கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிறத என்னால அவ்வளோ ஈஸியா எடுத்துக்கவும் முடியல. ஏதோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரியே தெரியுது. எல்லாமே யாரோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே தெரியுது. பாரதி, ஆதி ப்ளீஸ், என்ன முழுசா பேச விடுங்க. சொல்லுங்க. இதெல்லாம் நாம அப்படியே சாதாரணமா எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களை காப்பாத்துறேன். ஆனா நான் அதை நம்பலனா கூட நீங்களே என்னை நம்ப வச்சிட்டீங்க. ஆனா அதுக்காகலாம் இதை அப்படியே விட முடியாது. இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் ஓகே. உங்களை ஃபோன் பண்ணி அவங்க சொல்ற இடத்துக்கு வர வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்ல உங்களை அட்டாக் பண்ண அவங்க போட்ட திட்டம் சரியா வராததுனால்தான் இந்த தடவை எப்படி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்ப எனக்கு குழப்பமாவே இருக்காதே. அவங்க ஏன் உங்களை வாசுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வர சொல்லணும்? உங்களுக்கும் வாசுக்கும் என்ன சம்பந்தம்? நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரிதான் தெரியுது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்காதே. போற போக்க பார்த்தா மாமாவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண பிளான் போட்டிருக்காப்பா. இதுக்கு மேல அவளை பேச விடுறது சரியா வராது. வாங்க போலாம். என்ன பாரதி, நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். அம்மா, என்ன ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? எதா இருந்தாலும் உள்ள வந்து பேச வேண்டியதானே? இல்ல, நான் வெளியே வந்தப்பதான் ஆதியும் வந்தாரு. அதான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆ மாப்பிள, நீங்க எப்ப வந்தீங்க? நேத்தெல்லாம் நான் உங்களை பார்க்கவே இல்லை. மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் வந்தவனு தூங்கிட்ட. ஆதி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நாம் அப்படியே விட்டுற முடியாது. யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஆதி. அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது ரொம்ப பெருசுன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது விடுங்க பாரதி, இனிமே நான் கவனமாக இருக்கேன். அதுக்காக நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்காதீங்க. என்னை நம்புங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. நான் பார்த்துக்கிறேன். இவ விடமாட்டா போல இருக்கேன். திரும்ப திரும்ப அதே விஷயத்தையே பேசிகிட்டு இருக்கா. ஆஹா, இதை இப்படியே விட்டால் பிரச்சனை பெருசாகிடும் போல இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.